ஹாய் யார், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் இருக்கிற கம்ப்யூட்டர் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் எங்கள் வீட்டு கம்ப்யூட்டர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இது க்ளீன் பண்ணி வீக்ஸ் ஒன்ஸ் ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் இருக்கிற கம்ப்யூட்டரை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். எங்கள் வீட்டில் இருக்கிற கம்ப்யூட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் புழுதி தான் அண்டுது. இந்த புழுதியை வந்து பாருங்கள், சிபியூவில், மேலே மானிட்டரில், கீழே அந்த டேஷ்போர்டில், எல்லாத்துலேயுமே புழுதி அண்டிச்சு. பிள்ளைங்க வந்து இது டஸ்ட் பண்ணிட்டாங்க. அதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நார்மலாக தண்ணி வச்சு க்ளீன் பண்ணுவோம், அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒன்லி தேங்காய் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணேன். பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். மானிட்டர் ஃபுல்லாகவே எல்லாவே டஸ்ட்டாக இருக்குது. ஸ்வித் த ஸ்பீக்கர், ஸ்பீக்கர், மவுஸ், கீழே டேஷ்போர்ட், எல்லாமே கம்ப்யூட்டர் சுற்றியுமே புழுதி அண்டிக்குச்சு. அதை வந்து நம்ம பாரு, ஒயரு ஃபுல்லாகவே எல்லாமே டஸ்ட்டாக இருக்குது. டிவிக்கு கீழே தான் நாங்கள் கம்ப்யூட்டர் வச்சுருக்கோம். இதுக்குன்னே தனி ஸ்டாண்டு இருக்குது. பாருங்கள் எல்லாமே டஸ்ட்டாக இருக்குது. இது எப்படி க்ளீன் பண்ணுறோன்னா, ஒவ்வொரு பார்ட்ஸாக எடுத்து வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ணணும். பாருங்கள், இப்போ தேங்காய் எண்ணெய் போட்டு ஒவ்வொரு பார்ட்ஸும் எடுத்து கீழே வச்சு, தேங்காய் எண்ணெய் ஒவ்வொரு பார்ட்ஸ்லேயுமே கீழே ஒவ்வொரு ஏரியாவுமே தேங்காய் எண்ணெய் வச்சு தான் தொடச்சேன். தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கரண்ட், பிள்ளைங்க இருக்கிறனால கரண்ட் ஷாக் அடிச்சிடும். தண்ணியே யூஸ் பண்ணக்கூடாது. நான் ஒன்லி தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். எல்லா பொருளையும் எடுத்து கீழே வச்சுட்டு, தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா தொடச்சிட்டு, வர துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு, அப்புறமா தான் பார்ட்ஸ் எல்லாமே வர துணியில் தான் தொடச்சேன். பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மவுஸுக்கு வந்து நம்ம அப்படியே வெறுதாக வச்சுருவோம். பிள்ளைங்கள்லாம் கீழே தள்ளி விட்ருவாங்க, அப்படி வைக்கக்கூடாது. வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டு காட்டன் கிளாத்து மேலே அதை வச்சோம் அப்படின்னா நெவுறாது, டக்குன்னு கீழே விழுகாது. குழந்தைங்கலாம் வந்துட்டு இது பண்ணாலும் இது பண்ணாது. நல்லா க்ளீன் பண்ணி முடித்த வாட்டி வீட்டில் இருக்கிற காட்டன் துணியை போட்டு நல்லா மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு டஸ்ட் சேராது, நல்லா நீட்டாகவே இருக்கும். தேங்க்யூ ஃபார் யூ வாட்சிங் மீ, சப்ஸ்கிரைப் மீ. தேங்க்யூ ஸோ மச்.